200 காலமாக நாங்கள் முகம் கொடுத்த பிரச்சனை பார்த்தீர்களானால் இந்த சபையிலே இருக்கின்ற உறுப்பினர்களே 1870 வன்செயல் 83 வன்செயல் 89 வயசு வன்செயல் யுத்தம் அனைத்து பிரச்சனை முகம் கொடுத்த மலையக மக்கள் இந்த நாட்டை நேசித்தவர்கள் இந்த நாட்டை நேசித்தவர்கள் இந்த வடகிழக்கில் ஆயுதமேந்தும் போது மலைய மக்கள் ஆயுதமேந்தவில்லை ஜேவிபியினர் மக்கள் விடுதலை முன்னணி ஆயுதமேந்தும் போது மலைய மக்கள் ஆயுதமேந்தவில்லை இந்த நாட்டை நேசித்து இரவு பகலாக வேலை செய்து அந்நிய செலவணியை தொடர்ச்சி பெற்றுக் கொடுத்த மக்கள் இன்று நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது ஏன் ஆகவே அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய உரிமைகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் விசேஷமாக அவர் உறுப்பினர்களே தொழிற்சங்க உரிமைகள் நேற்றைய தினம் பல்கலைக்கழக மாணவர்களுடைய தொழிற்சங்க போராட்டம் முழுமையாக பாதுகாப்பு படையினால் நட்டுப்படுத்தப்பட்டது அவர்களுடைய ஊடக சந்திப்பின் போது அங்கு இடைவெளி ஏற்படுத்தப்பட்டது ஒரு தொழிற்சங்க தலைவர் என்ற வகையிலே வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையிலே இந்த தொழிற்சங்க உரிமை அவர்களுக்கு வழங்க வேண்டும் தொழிற்சங்க போராட்டம் செய்ய வேண்டும் ஆனால் அரசாங்க சொத்துக்களை சேதமடை செய்வதற்கல்ல அவர்கள் உரிமைகளுக்காக ஜனநாயக ரீதியிலே அந்த தொழிற்சங்க உரிமையை நாங்கள் இந்த நாடு வழங்க வேண்டும் நேற்று நடந்த சம்பவத்தை நான் வன்மையாக நான் கண்டிக்கின்றேன் ஆகவே கௌரவ உறுப்பினர்களே இந்த அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டம் இந்த அமைச்சர்கள் தீர்மானங்களை பொறிமுறை விசேட பொறிமுறை மூலமாக மலைய மக்களுக்கு வழங்க வேண்டும் காணி உரிமை வழங்க வேண்டும் காடாக இருக்கின்ற 9000 ஹெக்டேர் காணிகளை மலையக இளைஞர்களுக்கு வழங்கினார்கள் ஆனால் இங்கு இருக்கின்ற உணவு பிரச்சனை உணவு பற்றாக்குறை வராது சொத்த பூமியாக மலைய மக்கள் மாற்றுவார்கள் அதற்குரிய நடவடிக்கை ஜனாதிபதி பிரதமர் அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விட வேண்டும் நன்றி வணக்கம் தேங்க்யூ